இந்த கால வேளையிலே உங்களை வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக திருப்ப வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். இந்த விசேஷமான காலை பொழுது இந்த மகிமை ராஜா திருச்சபையிலே தேவன் எழுந்துருளி அவருடைய மகத்துவத்தை நமக்கு அறிய செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த எபேசர் புஸ்தகத்தில் எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், 7-8 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனமாக கேளுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானதல்ல. அல்லேலூயா. 3 வசனங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், இன்றைக்கு சபைகளிலே இன்றைக்கு பார்க்கிற காரியம், இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியம், உண்மை இல்லாத காரியம், தேவனை அறியாது இருக்கிற இருதயங்களை நான் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக காணப்படுகிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னதங்களிலே அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து மீண்டுமா இயேசு கூட போய் உன்னதங்களிலே இருக்க போறோம்னு சொல்லல. இப்பொழுதே நம்ம எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது சாதாரணமாக நடக்கல, அல்லது நீங்களும் நானும் கஷ்டப்பட்டதுனால, அல்லது நீங்களாலும் விரும்பினதுனால, அல்லது நீங்களாலும் கேட்டதுனால, அல்லது நீங்களாலும் எதையாவது ஒன்று கிரியை செய்ததுனால நமக்கு இது கிடைக்கப்படல. இது இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இல்லையிலே சொல்லுங்க, ஆசீர்வாதங்களிலே விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், அழிவில்லாத ஆசீர்வாதம், இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷம் பாருங்க. நீங்க உன்னதங்களிலே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னா யாரும் நம்புறது இல்லை. இயேசு கூட நீங்க இருக்கிறீங்கன்னா யாரும் நம்புறது இல்லை. ஏன்னா அவருடைய கிரியைகள் அப்படி காணப்படுது. என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்பொழுதே உங்களுடைய வரலாறு மாற்றப்படுகிறது, உங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகிறது, செயல்கள் மாற்றப்படுகிறது, எண்ணங்கள் மாற்றப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் அதிகாரத்தை கொண்டு வருகிறார், இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். அந்தகாரத்தில் இருந்த உங்களை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு அவர் உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்து அவருடைய ஒளியிலே நம்மை ஒவ்வொரு நாள் நடத்த அவர் வாஞ்சிக்கிறார், ஆசைப்படுகிறார். பாருங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாருக்கும் விளங்காது. யாருக்கு விளங்குதோ அவங்க உன்னதங்களில் இருக்கிறேன்னு நம்புவாங்க. அவங்க இயேசோட நடப்பாங்க, இயேசோடு பேசுவாங்க, இயேசோடு பழகுவாங்க, இயேசோடு கூட எப்பொழுதும் அவருடைய மகிமையில பிதாவுடைய மகிமையில நிலைத்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசமாய் அவள் வாழ்க்கை காணப்படும், வித்தியாசமாய் காணப்படும், வித்தியாசம் காணப்படும். இது எப்படி கிடைக்கப்பட்டது? கிருபையினாலே. கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு இலவசமாக ஈவாக பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இது எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்து அழகாக பிரசங்கம் பண்ணினார். எங்க பிரசங்கம் பண்ணினார் தெரியுமா? மத்திய அதிகாரத்தில் 12:28 அவர் அழகாக சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே
இந்த தேவனுடைய ஆவியினாலே பிரசாதங்களை துரத்துகிற அப்படின்னாலே உங்களிடத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அதில சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நம்ம கிட்ட இருந்த அசுத்த ஆவிகள், அசுத்த குணங்கள், அசுத்த எண்ணங்கள், நம்முடைய தீய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய முன்னோர் பாரம்பரியங்கள், நம்முடைய எதிரிகள் ஆகிய இருளின் அதிகாரங்கள், சத்துருகள், மரண பாவதை, பாவ பாதை, இச்சையின் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி விரட்டி பிதாவாகிய தேவனுடைய ஆவினாலே கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? நம்ம இடத்துல இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் விரட்டினார். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரட்சிக்கப்படுகிறது அதனுடைய அதனுடைய காரிய கிரியைகள். அதுதான் நம்ம இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு அற்புதமான காரியங்கள் கிரியைகள் நடக்கிறது. அது நமக்கு தெரியாமலே நம்மளை அறியாமலே நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய இருதயமானது ஒரு யுத்த களம், நம்முடைய இருதயமானது ஆவிக்குரிய ஒரு யுத்த களம். இரண்டு பகுதிகளிலும் ஆவிக்குரிய இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு பகுதியில் இரண்டு இடது பக்கத்திலே அசுத்த ஆவிகள், லூசிபருடைய தூதர்கள் இருக்கிறாங்க. வலதுபுறத்திலே இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவனாலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கும் இவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. எங்கே யுத்தம் நடக்கிறது சொன்னால், நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவியில, ஆத்மாவில் நடக்கிறது. இந்த ஆத்மாவில ஏற்கனவே நாம் சேகரித்து வைத்திருக்கிற அசுத்த குணங்கள், அசுத்த எண்ணங்கள், பாவங்கள், தீமைகள், இச்சைகள் உலக ஐஸ்வர்யமாக அது காணப்பட்டது நமக்கு ஒரு ஒரு நேரத்தில். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட நேரத்தில் நம்முடைய ஆவியில, ஆத்மாவில, சரீரத்திலே இப்படியாப்பட்ட அசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் ஐஸ்வர்யமாக காணப்பட்ட வேளையிலே இயேசு நம்மை தேடி வந்து இலவசமாக நம்மை ரட்சித்தபடினாலே இந்த சரீரத்தில் இருக்கிற அசுத்த குணங்கள், எண்ணங்கள் எல்லாம் அது ஐஸ்வர்யமாக அல்ல, அது அசுத்தமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பரிசுத்தராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் வழியாக இருக்கிறார். அவர் வரும்பொழுது இந்த எண்ணங்களில் இருக்கிற எல்லா தீய எண்ணங்களும் நம்மை விட்டு விலக்கும்படியாக ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த யுத்தம் என்னுடைய இருதயத்திலே காணப்படுகிறது, நடக்கிறது. இப்போ என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரனை நாம் பிதாவாகிய தேவனாகிய அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்ட வேளையிலே நமக்குள்ள இரட்சிப்பு எப்படி நடக்கிறது என்று சொன்னால், இது தானாக ஒரு சாதாரணமாக நடக்கவில்லை, ஒரு பெரிய யுத்தகலம் உண்டாகிறது நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சரீரத்தில். நம்ம வந்து நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது கிரியைகள் நமக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்காத நடக்கிறபடினாலே நம்முடைய சரீரத்தின் எண்ணங்களுக்கு ஆவிக்கு அது வெளிப்படுகிறது இல்லை. அல்ல சொல்லுங்க. ஆகவே நம்ம என்ன நடக்குது என்று கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் யுத்தங்களை செய்கிறார். சிலுவையிலே நம்முடைய நமக்காக யுத்தம் செய்கிறார், நமக்காக பாடுபடுகிறார். ஆக அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் தேவனாகிய கர்த்தருடைய விரலினாலே அல்லது அவருடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறதுனாலே உங்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ, எத்தனை பேர்கள் அவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அந்த ஆவியை அவர் கொடுக்கிறார். ஆமா சொல்லுவோமா? எவ்வளவு நல்ல காரியம் பாருங்க. உன்னதங்களிலே நீங்க உங்களை உட்கார வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற அந்த உண்மையான அந்த வசனத்தை நினைக்கும் போது நாம் அவர் பாதம் பணிந்து அவர் பாதத்தை முத்தம் செய்வதை விட வேறொன்று நம்ம செய்ய முடியாது. இல்லையிலே சொல்லுங்க. இந்த காலை வழியிலே அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நம்புகிறவர்கள், நான் உன்னதங்களிலே இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், தன்னை ஒப்பு கொடுத்து அந்த அரசுக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே உன்னதங்களில் இருப்பார்கள். அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்குள்ளாக காணப்படும். உலகத்தை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார்கள். வானத்தில் இருந்து இடியே தன் மீது விழுகிறது என்று சொன்னாலும் அவர்கள் அச்சமில்லை, அச்சமில்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள். உன்னதங்களிலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அசைக்கப்படாத ராஜ்யம் தேவ ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம் தேவராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம்னு சொன்னா யாரும் நம்புறது இல்லை.
நீங்க உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா யார் நம்புறதில்ல? ஏன்னா நம்ம பழைய மனுஷன் அப்படியே இருக்கிறான். நம்ம பழைய மனுஷன் எங்க இருக்கிறான்? நம்ம சரத்துக்குள்ள இருக்கிறான். அவனை நம்ம என்ன பண்றது இல்லை, புறம்பாக்க நம்ம விரும்புகிறதே இல்லை. நம்ம நினைச்சா நம்முடைய நினைப்பெல்லாம் நம்முடைய பழைய சிந்தனைகளிலே நாம் காணப்படுகிறோம். இங்க அழகாக நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னு விட்டு கேட்டால், 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 அதிகாரத்திலே எபேசர் புஸ்தகத்திலே 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன், 15 வசனத்தை வாசிக்கிறேன். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திருத்தாரரைக்கும் தாரரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லையிலே சொல்லுங்க, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திருத்தாரருக்கும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லையிலே சொல்லுங்களேன், யாரு இவங்க? இரு திருத்தாரர் சொல்லப்பட்டிருக்கு. யாரு இவங்க? இரு திருத்தாரர், பிரஜாதியும் இஸ்ரவேலரும். விளங்குதா? இரு திருத்தாரர் யாரு? ஒன்று அவருடைய சொந்த ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் புறஜாதி மக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே ஒருவர் எனக்கு சொந்தம் என்று சொன்னார்கள், ஆனால் அவர் வந்த பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் நான் எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னார்கள், அவர்களிடத்திலே அவர் வந்து அவர் சொந்த ஜனங்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க, தேவன் செய்த ஒரு அற்புதமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன என்று சொல்லுவோம், வாசிக்கிற கேளுங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், 12வது வசனத்தை வாசிக்கிறேன், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றுள்ளமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யார சொல்றாரு? புறஜாதி மக்களுக்கு சொல்றாரு. நீங்க யாரா? அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறப்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபீபமானீர்கள். அல்லேலூயா. நம்ம சபீபமானதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது. என்ன கிரயம்? ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலேயே நாம் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டோம். அவருடைய பரிசுத்த ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒளியிலே இருக்கிறது என்று சொல்லியும் ஒளியிலே வாழாது இருக்கிற நம்மை பார்த்து அவர் கிட்ட இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தால் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி அவர்களுக்குள்ளாக ஒப்புரவாக்கி கொண்டு அவர் உன்னதங்களிலே நம்ம உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷங்க? அல்லேலூயா சொல்லுவோமா காலவேளையில? அல்லேலூயா. எப்படி எனில், அப்புறம் மீண்டும் ஆரம்பிக்கிறார், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திருத்தாரரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திருத்தாரரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்படி எப்படி புதிய மனுஷனாக மாறினோம்? எப்படி உன்னதங்களில போய் உட்கார்ந்திருக்கிறோம்? எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு மாம்சமாக இந்த பூமியில பிறந்து அவர் பட்ட பாடுகளினாலே, சிலுவையின் பாடுகளினாலே, நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே மாம்சத்திலே அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக, சொந்தமாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம இருவரையும் அவர் இணைத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு? இஸ்ரவேலர்கள் நமக்கு சொந்தம் இல்லை. அவர் யூதர்கள், நம்முடைய நம் புறஜாதி மக்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எனக்கு அவருடைய ஈவு, அவருடைய உன்னதங்களில் உட்கார்ந்துருக்குன்னு சொன்னால் அது எப்படி கிடைக்கப்பட்டது என்றால், இயேசு சிலுவிலே ரத்தம் சிந்தினபடினாலே, பாடுகளை பட்டதுனால, எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட நம் ஊரில் உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் இப்பொழுது உன்னதங்களிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப எட்டாத கனியாக தோணுது. உன்னதங்களிலே நான் உட்கார்ந்துருக்கிறேன்னா எனக்கு பாடு இல்லையா? யார் கேட்குறா?
எனக்கு வந்து துன்பம் இல்லையா, எனக்கு வேதனை இல்லையா, எனக்கு வறுமை இல்லையா, எனக்கு தேவைகள் இல்லையா என்று கேட்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு இருதயமும் பாடுகளுக்காக பயப்படாது, தரித்திரத்திற்காக பயப்படாது, வியாதிக்காக பயப்படாது. அவர் தேவைகள் எல்லாம் அவருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிற அப்படின்னாலே எதை பற்றியும் அவர் கலங்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது? பகையாய பகையை சிலுவையினாலே கொன்று, பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இரு திருத்தாரரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சிலுவிலே அவர் நிறைவேற்றினார். நம்ம உன்னதங்களில் போய் உட்காருவதற்கு ஒருவர் கிரயம் செலுத்திருக்கிறார், ஒருவர் பாடுபட்டிருக்கிறார், ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவர் தூக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மூலமாகவே நாம் இரு தாரராகிய புறஜாதி மக்களாகிய நாமும் இஸ்ரவேலராக இருக்கிற அவர்களும் இன்றைக்கு ஒன்றாயிருந்து ஒரே சரீரமாக மாற்றப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் இணைக்கப்படுகிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு யூதர் இன்றைக்கு இஸ்ரவேலர்களும் புறஜாதி மக்களும் இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக நாம் காணப்படுகிறோம். அவருக்குள்ளாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பெரிய காரியம் பாருங்க, இதனுடைய எண்ணங்களுக்கு அறிவுக்கு எட்டாத தூரம், எட்டாத தூரமாக காணப்படுகிறது. எப்படி நான் உன்னதங்களில் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக உன்னதங்களில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம அறுதியிட்டு நம்ம சொல்லிவிட முடியும். ஏன் அது ஒரு எட்டாத கனியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பார்க்கிறாங்க? காரணம், அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் தான் வயிற்றுக்காகவே கவலைப்படுறாங்க, தங்க வயிற்றுக்காகவே கவலைப்படுறாங்க, தன் குடும்பத்துக்காகவே கவலைப்படுறாங்க, தன் பிள்ளைகளுக்காக கவலைப்படுறாங்க. இந்த கவலை என்பது ஒரு மனிதனை தேவனிடத்தில் கொண்டு சென்று சேர்க்காது. அவிவிசுவாசம் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. துயரத்திலே அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள், பெருமிச்சு விழுகிறார்கள். காரணம், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாது இருக்கிற அப்படின்னாலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவன் என்ன பண்ணானா, கப்பலில் போனானா, கப்பல் பிரயாணம் செஞ்சானா. கப்பல் பிரயாணம் செய்யும் பொழுது அவனுக்கு உண்டான எல்லா விதமான பொறுப்புகளையும் அந்த கப்பல் அந்த சட்டத்துக்குள்ளாக அந்த கப்பல் அந்த சீட்டு கொடுக்குறாங்களே அந்த சீட்டுக்குள்ளாக இருக்கு. அவன் இங்கேருந்து போய் அங்கே இறங்குற வரையில் அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு ஆகாரம், அவனுக்குரிய எல்லா விதமான காரியங்களும் அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற தொடங்கின நேரத்திலிருந்து முடியும் வரை அந்த கப்பலுடைய நிர்வாகத்துக்குள்ளாக அவனை பாதுகாப்பை கொண்டு சேர்த்து இறக்குறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், டிக்கெட்டு வாங்கிட்டான். டிக்கெட்டு வாங்கின பிறகு இவன் என்ன பண்ணுறான், டிக்கெட்டு வாங்கி அந்த சட்டம் தெரியல, அதனுடைய என்னைக்கு ஏறிட்டான். ஆனால் எப்போ இப்படி எப்படி போகிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் நிறைய கட்டுச்சோறு மூட்டை கட்டிக்கிட்டீங்கன்னு போகிறான், கட்டுச்சோறு மூட்டை கட்டிட்டு போகிறான். பெரிய நாளைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனான், எத்தனை என்னைக்கு போய் சேருங்கிறதும் அவனுக்கு தெரியல. சரி, போகிற வழியில் அந்த சாப்பாடு தெரிஞ்சிச்சு, இருக்கிற வழியில் சாப்பிட்டான், சாப்பாடு கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டான். ஒரு சில நாட்கள் காற்று சூழல்கள் சரியில்லை, ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல என்ன பண்ணாங்க, இரவு தங்கும்படியாகி போச்சு, பயணங்கள் கூடுதலான நாளாகி போச்சு. என்ன செய்யுது, பஸ்ஸி தாங்க முடியல, பஸ்ஸியோடு இருக்கிறான். ஒரு நாள் பார்த்தான், ரெண்டு நாள் பார்த்தான், மூணு நாள் பார்த்தான், தாங்க முடியல. அந்த மாலுமிகிட்ட போய் கேட்டான், ஐயா ஏதாவது சாப்பிட்றதுக்கு எனக்கு கிடைக்குமா, மூணு நாளாக பட்டையாக கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். மாலுமிக்கு ஒரு ஆச்சரியம், அவனை திரும்பி பார்த்தாரு. அப்போ நீ என்ன ஊர்ல இருந்து பிரயாணம் பண்ணுற, நான் என்ன ஊர்லேருந்து பிரயாணம் பண்ணுறேன், ஒரு டிக்கெட்டை கொண்டா, டிக்கெட்டை ஒன்று வாங்கி பார்த்தா. ஏன்னா அவருக்கு டவுட் வந்துடுச்சு, ஒன்று டிக்கெட்டை வாங்கி பார்த்தாரு. டிக்கெட்டை வாங்கி பார்த்தா உண்மையாக ஒரிஜினலாக தான் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வரான், பணம் கட்டியிருக்கிறான், எல்லாம் செஞ்சுருக்கிறான். ஏன் நீ இத்தனை நாளில் நீ என்ன பண்ண, எங்கே சாப்பிட்ட, ஐயா நான் கட்டுச்சோறு மூட்டை கட்டிட்டு வந்து சாப்பிட்டேன். அடப்பாவி, இங்கேயே கப்பல்லே உனக்கு சாப்பாடு இருக்கு, கப்பல்லே உனக்கு பிரயாணம் பண்ணுற எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, நீ புசிப்பதற்கு உண்டான எல்லா பதார்த்தங்களும் இங்கே இருக்குது, நீ ஏன் அந்த கட்டுச்சோறு மூட்டை கட்டிட்டு வந்த, நீ ஏன் மூணு நாள் பட்டினியாக கிடந்த? அவர் கேட்குறாரு, எனக்கு தெரியாது. அவர் சொன்னா, மாலுமி அடப்பாவீங்க வா, அவர் சொல்லி கூட்டிகிட்டு போய் இந்த பிரயாணம் உனக்கு முடிகிற வரலையும், இந்த கப்பல் பிரயாணம் முடிகிற வரலையும் உனக்கு என்ன இருக்குது, இந்த கப்பல்லே உனக்கு சாப்பாடு போடுவாங்க,
நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், கறி மீன் நல்ல புஷ்டியான ஆகாரங்கள்லாம் உனக்கு கொடுக்குப்பாங்க, நீ கவலைப்படாத, பட்டினியாக கிடக்காது, பசியாக கிடக்காத, நீ வேலை வலைக்கு வந்து என்ன பண்ண, நீ எங்கே இருக்கிறியோ உன் இருக்கையிலேருந்து வந்து இந்த இடத்த அந்த சீட்டை காமிச்சிட்டு நீ வாங்கி சாப்பிட்டு நீ திருப்தியாக இருக்கலாம்னு சொன்னார். அப்போ தான் பாருங்கள் அவனுக்கு விளங்குது. பெரியார் இப்படி தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், என் நேத்தி எப்படி நான் சொன்னது போல உன்னதங்களில் நம்ம உருவாக்கின தேவன், தாயின் கருவில் வைத்தவர், இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய நாளெல்லாம் நமக்கு அவருடைய இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் படைத்து வைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ நம்மளுக்கு தெரியாதபடினாலே நம்ம கஷ்டப்படுகிறோம், தவிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், பெருமிச்சு விடுகிறோம். நாம் உன்னதங்களிலே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள், அல்லது அறியாதவர்கள், அல்லது பயம் இருந்தவர்கள், அல்லது பயப்படுகிறவர்கள், இவ்விதமான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட முடியாது, எண்ணங்களிலிருந்து விடுதலை ஆக முடியாது. ஏன்னு கேட்டால் உன்னதங்களில் அவர்கள் இருப்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், உன்னதங்கள் இருக்கிறதை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? வேதம் அழகாக சொல்லுது. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். எது உன்னதங்களிலே அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார், உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒரு பெரிய காரியம், அற்புதமான காரியம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு எதற்காக? புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரியல. நம்ம புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். அது எந்த நிலையில இருந்து நம்ம அந்த புதிய சிருஷ்டிக்கு நம்ம ஆண்டு கொண்டு வந்தாருங்கிற அந்த அறிவும் ஞானமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை நினைப்பதே இல்லை, அவர் பட்ட பாடுகளை நம்ம அறிகிறதே இல்லை. இப்ப நம்ம ஆண்டர் சொல்லுகிறாரு, சட்ட திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திருத்தாரரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். நம்ம யாரு? புதிய சிருஷ்டி. சொல்லுங்க, புதிய சிருஷ்டி. ஆமர் சொல்லுவோம் மீண்டும் ஒரு முறை. அதே 4:24 சொல்லுது, எபேசர் புஸ்தகத்துல 4:24 சொல்லுது பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அலையிலே சொல்லுங்க, எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய சாயல் என்று சொன்னா கூட தப்பா பேசுறாங்க. ஐயோ, குப்பை, மண், நான் வந்து காத்து, தூசி என்று நம்மை தாமே தாழ்த்தி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ குப்பைனா தூசினா காற்று வந்து அடிச்சுட்டு போயிடும், அது சுத்தமாக தான் இருக்கும். பாருங்க, அப்படி எண்ணங்களில் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, என்ன இல்லை, அந்த உன்னதங்களில் இருக்கிற அந்த எண்ணம் இல்லை. நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பதை அந்த எண்ணம் இல்லை. நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் என்று என்ன இல்லை. பாருங்க, தேவனுடைய சாயலா? ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய சாயலை எப்படி படைக்க முடியும்? அவர் கடவுளாச்சு, கடவுளுடைய சாயலை மனுஷனை படைப்பாரா? புரிய மாட்டேங்குது பாருங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நேற்று கூட நான் சொன்னேன், ஆதாம் எப்படி படைச்சாரு? தேவனுடைய சாயலாக படைத்தார். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் இருக்கிறோம் என்பதை நம்ம உணர மாட்டேங்கிறோமே. தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கோம் நம்ம உணர மாட்டேங்கிறோம். ஐயா, இந்த சரீரம் என்பது ஒரு மண், இந்த சரீரம் என்பது ஒரு மண், சாயல் என்பது ஆவி, ஆத்மா. அந்த ஆவிக்குரிய தேவன், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த ஆத்மாவை படைத்து வைத்திருக்கிற தேவ சாயலாக படைத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த ஆத்மா ஒன்றும் அது நரகத்துக்கு போக கூடாது என்றது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. இந்த ஆத்மா வெளியேற பெற்றது. உன் சரீரம் மண்ணானது, மண்ணுக்கும் தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்திலும் போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த ஆத்மா வெளியேறப்பட்டது. இது உன்னதங்களிலே எப்பொழுதும் இருக்க, உன்னதங்களிலே இருக்கிறோம் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம தேவனுடைய பாதுகாப்புல இருக்கிறோம். ஒரு பிள்ளை தான் தகப்பன் இருக்கிறத அறிந்ததுனாலே தான் அது பயப்படாம விளையாடுது. இந்த அப்பா அந்த பக்கம் போயாச்சுனாக, அம்மா அந்த பக்கம் போயாச்சுனா, அதுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, யாராவது என்னை அடிச்சிருவாங்க, எங்க அப்பா இருக்கிறாரு பாரு, சொல்லிடுவோம் பாரு அப்படின்னு சொல்லும். எங்க இருக்கிறவங்க அப்பா? எங்க அப்பா வீட்டுல இருக்க, நம்ம கூட்டு வந்துடும் பாரு. சில நேரங்கள்ல அப்படி சொல்லி பிள்ளைகள் பேசும் பாருங்க. நம்ம அப்பா இருக்கிறத மறந்துட்டோம், நம்ம அப்பா இருக்கிறத மறந்துட்டோம், நம்ம எப்படி வந்தோங்கிறத மறந்துட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம், சிந்தைகள் எல்லாம் குப்பையும் தூசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில.
நம்ம வந்து எங்கேயோ பிசாசு கையில் இருக்கிற மாதிரியே, இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்போம். பாருங்க, நம்ம உன்னதங்களில் இருக்கிற அந்த உணர்வு வரல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க அந்த உணர்வு வரல. ஏனென்றால் நம்ம உலகத்துக்கு நம்ம கடந்து போறோம், உலகத்தார் நம்மோடு பாக்குறாங்க, பேசுறாங்க. அவங்க வந்து உன்னதத்தில் இல்லை, அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க பொய்யிலும் புரட்டிலையும் பல பாவங்களை கிடக்குறாங்க. அவங்களோட பேசும்போது பழகும் போது அவங்களுடைய அவிசுவாசம் உங்களை தொத்திக்கிழுது, நம்மளோட தொத்திக்குது, நம்முடைய எண்ணத்தை சிறைப்படுத்துது, நம்ம எண்ணத்தை அவர்களுக்குள்ள சிறையாக்கி கொள்கிறோம், விடலையாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ விட்டு வெளியே வா, விட்டு வெளியே வா, ஓடிடு, துன்மார்களோட பழகாத, துன்மார்கள் உட்கார இடத்துல உட்காராத. அவர் சொன்னார், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ எங்கே உட்காரணுமோ, எங்கே எந்திரிக்கணுமோ, எங்கே நடக்கணுமோ அங்கே நடந்து வரணும், எழுந்திரிச்சு வந்துடணும். அவிசுவாசி ஒருவனோடு நீ எப்பொழுதும் பழகாத, நம்பிக்கை இல்லாதவன்ட்டு பேசாத. ஏன்னா அவன்கிட்ட நம்பிக்கை இல்லாத காரியங்கள் தான் இருக்கும். அவிசுவாசிகிட்ட பழகினா அவிசுவாச குணம் தான் இருக்கும். ஆனால் அவனை கட்டப்பார், அவனை எழுப்பப்பார். உனக்கு தேவ சித்தமானாலும் அவனோட நீ விழுந்து போகாத, அவனை எழுப்பி தேவனிடத்தில் கொண்டு வா. பலவீனனா இருந்தால் அவனுக்கு நீ உதவி செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம புதிய சிருஷ்டிங்க, உன்னதங்களில் இருக்கிறோம். நம்ம புதிய சிருஷ்டி, நம்ம தேவசாயில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடி நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. அவர் சொல்றாரு இந்த இரண்டாவது அதிகாரத்தில், மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எதற்காக அந்த புதிய சிருஷ்டி, எதற்காக உன்னதங்களில் இருக்கிறோம், இப்போ நம்ம இருக்கிறது எங்க இருக்கிறோம் சொல்லுங்க. நம்ம இருக்கிறது எங்க இருக்கிறோம் சொல்லுங்க. உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம எப்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சாயலாகவும் புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷனை கலந்து போட்டாச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு, புதிய மனுஷன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆவி உடையவனாக நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக நம்ம இருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்தாச்சு, உன்னதங்களில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம குப்பையும் மண்ணும் தூசும் இல்லை, நமக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதங்கள், வித்தியாசமான பாதை, வித்தியாசமான ஒளி, வித்தியாசமான பாதையில் நடக்கிறோம். நம்ம இருளின் அதிகாரத்தை நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டு கொண்டு வந்துட்டாரு. நம்ம குமாரனுடைய ராஜ்யமாக இருக்கிற அந்த இருளின் அதிகாரத்தில், குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு, இருளின் அதிகாரத்தில் இருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாரு. நம்ம குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. குமாரனுடைய ராஜ்யம் எப்படி, மரண இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்து கொண்டு வந்தார். அது நம்ம மரண இருளில் கடந்தோம், நம்ம இப்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், புதிய சிருஷ்டி, உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன, ஒரு நொடி கூட நம்ம மறக்கக்கூடாது, ஒரு நொடி கூட மறக்கக்கூடாது. அப்போ என்ன நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்க, நற்கிரிகளை செய்வதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், ஏனெனில் இரண்டாம் அதிகாரம் எபேசியர் புஸ்தகம் 10 வாசிக்கிறேன். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயலாய் இருக்கிறோம், செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல முடியுமா வேகமா? ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், செய்கையாய் இருக்கிறோம். ஆகையா அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்களேன், புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல அறிவு வேணும், நல்ல ஞானம் வேணும். என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா, எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? நம்மையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், நற்கிரி செய்ய வேண்டிய அந்த நன்மைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு ஏழையை பார்த்தா நமக்கு தானம் தர்மம் செய்வதற்கு மனம் வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏழை இருக்கிறோம், நம்ம ஏழையாக இருக்கிறோங்கிறதுனால, நம்ம ஏழை இருக்கிறோங்கிற எண்ணம் இருக்கிறதுனால, நம்ம ஏழையாக இருக்கிறோங்கிற அந்த குணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால, நம்மகிட்ட என்ன இல்லை, அந்த நற்கிரியை செய்வதற்கு அந்த ஏழையை பார்த்து கண்ணீர் வடிப்பதற்கோ, அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுப்பதற்கோ, அவனுக்கு ஒரு ஆகாரத்தை வாங்கி கொடுப்பதற்கோ நம்மிடத்துல என்ன இல்லை, பொருள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தர்மம் செய்வதற்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை எடுத்து கொடுப்பதற்கு நமக்கு தெரியல, அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியை செய்வதற்கு நம்ம மனம் இருந்தா நம்ம கையில பணம் வந்துடும். நம்ம திட்டமிட்டா அந்த திட்டத்திற்குண்டான பலனை நம்ம அனுபவித்து விட முடியும். நம்ம திட்டமிடுகிறதும் இல்லை,
ஏன்னா நமக்குலாம் மனமே இல்லை, நன்மை செய்வதற்கான மனமே இல்லை, நற்கரிய செய்வதற்கான மனமே இல்லை, பிறருக்கு உதவுவதற்கான மனமே இல்லை. ஏறு, நீ யாரு என்ன தெரியல உனக்கு, உன்னை எதற்காக படைச்சிருக்காங்கன்னு தெரியல. நீ ஐஸ்வர்ய சம்பனருடைய பிள்ளை, தேவனுடைய புத்திர, தேவனுடைய குமாரன், ராஜாவுடைய மகிமையான பொக்கிஷங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்கரியை செய்வதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். நற்கரியை செய்வதற்காக படைக்கப்பட்ட உன்னிடத்திலே அந்த நற்கரியை செய்வதற்கான பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னிடத்துல இருக்கிறது. அதை எடுத்து கொடுப்பதற்கு எங்கே இருக்கிறது என்பது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். சொல்லுங்க, விளங்குறதா? விளங்குதா? நற்கரியை செய்வதற்கு பயம், ஐயோ என் பணத்தை நான் எடுத்து எப்படி கொடுக்க முடியும், இது ஏன் பணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது நம்ம இன்னும் நம்ம ஆண்டவருடைய என்ன இல்லை, இன்னும் அவருடைய உன்னதங்கள் இருக்கல நம்மளு தான் தோணுது. யாருடைய பணம் இது? என்னுடைய பணம் இது? என்னுடைய வீடு இது? நாளைக்கு எனக்கு வேணும், இது நாளைக்கு வேணும், ஐயோ இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணும், இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணும். நம்ம திட்டம் பாருங்க, நமக்கு வேணும், நமக்கு வேணும், நமக்கு வேணும், நமக்கு வேணும். அப்போ எப்படிங்க நமக்கு ஆண்டவர் பொருளை கொடுப்பாரு, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியா? மற்றவர் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை செய்வதற்காக உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை பிரித்திருக்கிறார், உன்னை வேறுபடுத்திருக்கிறார், உன்னை தேவசாலை மாற்றியிருக்கிறார், உன்னை புதிய சிசேகம் மாற்றியிருக்கிறார், உன்னை தேவனுடைய உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார். அது இலவசமாய் கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி, சமாதானம், ஐஸ்வர்யத்தை நம்மை பெற்றுக்கொண்டிருக்கிற அப்படின்னாலே நாம் நீதிமானா இருக்கிறோம், உத்தமனா இருக்கிறோம், நாம் பரிசுத்தனா இருக்கிறோம், அன்பு நிறைந்தவளா இருக்கிறோம், ஞான நிறைந்தவளா இருக்கிறோம், அறிவு நிறைந்தவளா இருக்கிறோம், இவ்விதமா ஐஸ்வர்யம் நிறைந்தவளா இருக்கிறோம், கனம் நிறைந்தவளாக இருக்கிறோம், புகழ் நிறைந்தவளா இருக்கிறோம், ஆரோக்கியம் உள்ளவளா இருக்கிறோம், சமாதானம் நிறைந்தவளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களால் நமக்குள்ள குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குவிக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நாம் தானம் தர்மம் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா. நற்கரியை செய்வதற்கு உங்களை படைத்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களே. எங்க இருக்கு இந்த நற்கரிய? அவர் ஆயத்தம் பண்ணியாச்சு. அவர் குமிச்சு வச்சிருக்கிறாரு நிறைய மூளை மூளை. அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யர், அவர் ஞானத்திலே ஐஸ்வர்யர், அவர் அறிவிலே ஐஸ்வர்யர், அவர் பணத்திலே, பொருளாதாரத்திலே, புகழ்ச்சியிலே, பொன்னிலும் வெள்ளியிலும் அவர் ஐஸ்வர்யர். அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய அவையில் நடத்தப்படுகிறார்கள். அல்லேல சொல்லுமா? தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். நம்ம யாருங்க சொல்லுங்க? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய குமாரர், தேவனுடைய குமார்த்தங்களா இருக்கிறோம். நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? உன்னதங்களிலே உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார்? நெருக்கடியை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். விளங்குறது இல்லை பாருங்க நம்மளுக்கு இதெல்லாம். லேலுயா ஜம்முனம்மா. ஆண்டவர் எங்களை விளக்குங்கப்பா, இன்னும் எங்களை விளக்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஜம்முனம்மா எழுந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பா நாங்கள் உன்னதங்களில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியாதபடி வாழ்கிறோமே, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியாத வாழ்கிறோமே, நாங்கள் புதிய சிருஷ்டி என்பதை மறந்து இருக்கிறோமே, நாங்கள் தேவசாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்று மறந்திருக்கிறோமே, நாங்கள் நற்கரியை செய்வதற்காக படைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாதிருக்கிறோமே. எங்களை ஞானத்தை விருத்தியாகுங்கப்பா, எங்களை அறிவை விருத்தியாகுங்க. உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படியாக, இதை பவுல் ஜெபிக்கிறதை போல, உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படியாய், உம்முடைய சிலுவையிலே நீ பணின ஆண்டவரே எல்லா ஐஸ்வரத்தின் மகிமையையும் நாங்கள் அறிந்து எடுத்துக்கொள்ளும்படியாய், எங்கள் ஞானத்தை அறிவையும் விருத்தியாக்க எங்களை உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், எங்களை மனக்கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இன்றைய நாளில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். தேவைகளோடு நிற்கிற மக்களை நான் பார்த்து ஆண்டவரின் தேவைகள் அவர்கள் நிறைவேறப்படட்டும். இன்று நாளில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கற்பத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கற்ப வாசலை திறந்து, கற்பத்தின் ஆண்டவர் வாசலை திறந்து குழந்தையை வாக்கியத்தை கொடுப்பீராக ராஜா. கடனில தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கடலிலிருந்து அவர்கள் விடுதலையாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதியில சிக்கி தவிக்கிற மக்களை பார்த்து நான் ஜெபிக்கிறேன், வியாதியிலிருந்து அவர்கள் சுகமடைவராக நான் ஜெபிக்கிறேன். அறியாமையிலே மூட பழக்க வழிகளை சிக்கி தவிக்கிற மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அவைகளிருந்து அவர்கள் விடுதலையாகட்டும் தகப்பனே. இதோ உன்னதங்களிலே அவள் உட்காரும்படியாக அவள் இறக்கம் பாராட்டும், கிருபை பாராட்டும். உண்மை அறிகிற அறிவில் அவள் வளரட்டும், உம்மிடத்தில் ஓடி வரட்டும், உம்முடைய சிலுவை நிலைக்கு ஓடி வரட்டும், உம்முடைய சிலுவையிலே வந்து ஆண்டவர் தங்கட்டும். நீதிமான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதில் ஓடி வந்து சுகமாயிருக்கிறான் சொல்லப்படுது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாம பலத்த துருகம், ஆண்டவரே நீர் பலத்த துருகமாய் இருக்கிற உன்னுடைய நிழலில் அவர்கள் வந்து தங்கட்டும், இலை பாராட்டும், சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளட்டும், நன்மை பெற்றுக் கொள்ளட்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே இந்த உலகம் முழுதும் இருக்கிற எல்லா மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. எந்த மதமாக, எந்த இனமாக, எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லோரையும் உடைய பிள்ளைகளாக நீ அழைத்துக் கொண்டபடினாலே எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்தியாவை ஆசீர்வதிக்கிறேன், என் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறேன், நான் வாழ்கிற பகுதியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிக்கிறேன்ப்பா, ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா துதி கன மகிமை புகழையும் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஜெபங்களின் நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்ரி, என் மொழி உலமை பிரசு நாமத்தை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபங்களை மறவாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவுடைய நினைக்கவும் என்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட என்றும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.